Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற business என்னன்னு பாத்தீங்கன்னா China socks business தான் பார்க்க போறோம். பொதுவாவே நீங்க போகக்கூடிய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த China socks அப்படிங்கற ஷாப் வந்து ரோட் ஓரங்கள்லயே போட்டுருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கிறதுக்கு சின்ன லெவலா இருந்தாலும் profit அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 1400 ரூபாய் அப்படிங்கற அளவுல ரொம்ப ஈஸியாவே நம்மளால எடுக்க முடியும். சோ இந்த business உடைய profitலாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட Effective Business channel first time நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே கீழ இருக்கக்கூடிய red subscribe button இமிடியேட்டா click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல bell button new option all அப்படிங்கறது சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நம்ம வேற ஏதாவது வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ இந்த சைனா சாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹோல்சேல்ல பல்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத வந்து நம்ம ரீடெயில் பண்ண போறோம். ரீடெயில் பண்றோம் அப்படினாவே ஷாப் சப்போர்ட் பண்ண போறோமா இல்ல வந்து ரோட் ஓரங்கள்ல பண்ண போறோமான்னு கேட்டினா நம்ம ரோட் ஓரங்கள்ல தான் நம்ம பண்ண போறோம். சோ இதுக்காக ஷாப்போ இதுக்காக ரெண்டலோ இல்ல எந்த விதமான இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. சின்னதா அழகா வச்சு நம்ம பைக்ல கூட நம்ம தாராளமா இத சேல்ஸ் பண்ணலாங்க. சோ கிரியேட்டிவ் வீடியோ பண்றீங்க அப்படினா ரொம்ப ஈஸியாவே உங்களால பணம் சம்பாதிக்க முடியும். சோ இப்போ இந்த சாக்ஸோட டியூரபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே நார்மலா வந்து ஒரு 3 ல இருந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் தாராளமா வருங்க. சோ அதுக்கு மேல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி சம் சாக்ஸ் பொறுத்த வரைக்கும். சோ அந்த அளவுக்கான குவாலிட்டி தான். சோ இதனால ரெகுலராவே இந்த சாக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது இல்லையா? சோ அதனால மக்கள் வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு நீங்க 20 பேர் டெய்லி சேல்ஸ் பண்ணீங்க அப்படினாலே உங்களால ரொம்ப ஈஸியா 1400 ரூபாய் அப்படின்ற அளவுல ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுங்க. சோ அதுக்கான கால்குலேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வாங்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படினா 10 ரூபாய் 50 பைசா அப்படின்ற மாதிரியான பேர் ரேட் தான் நீங்க வாங்குவீங்க ஹோல்சேல்ல. விற்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா 33.50 per pair. ஆனா இத வந்து நீங்க 3 socks pair, 3 socks அந்த மாதிரி வந்து pair pair தான் நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ 3 pair வந்து 100 rupees அப்படின்ற மாதிரி சேல்ஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 20 pair நம்ம ஒரு நாளைக்கு சேல் பண்றோம்னு வெச்சுக்கோங்களே. கிட்டத்தட்ட 1400 ரூபாய் அப்படின்ற அளவுல அடிப்படையான profit நம்மளால எடுக்க முடியும். சோ அந்த அளவுக்கு ரொம்பவே பெஸ்டான business ஆ இருக்கு. பட் இத வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஆபீஸ், பஸ் ஸ்டாண்ட், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேजेस இருக்கக்கூடிய ஏரியாக்கல்ல வெளிய போட்டு வித்தோம் அப்படினா நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சின்ன லெவல் business ஆ இருந்தாலும் உங்களுக்கு repeated customers வருவாங்க. ஏனா அதோட டியூரபிலிட்டி உங்களுக்கு 4 ல இருந்து 6 மாசம் வரைக்கும் தான் இருக்கும். இன்னுமே குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு. சோ அதுடைய காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மக்கள் கேட்டாங்கன்னா அதிக வச்சிருந்தீங்க அப்படினா ஸ்டாக் ஹோல்ட் பண்ணீங்கனா அதுவும் நம்ம வந்து பிரைஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படினா பாரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா அங்க உங்களுக்கு ஹோல்சேல்ல நிறைய ஸ்டாக்ஸ் குவாலிட்டில கிடைக்கும். சோ அங்க போய் நீங்க தாராளமா உங்களுக்கு இவ்ளோ மினிமம் குவாண்டிட்டின்னு வச்சிருப்பாங்க. சோ அதை பொறுத்து நீங்க எவ்வளவு சொல்றாங்களோ அதை நீங்க வாங்கி நீங்க ரீசேல் வந்து பண்ணிக்கலாம். சோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சைனா ஸ்டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க இந்தியா மார்ட் வெப்சைட்ல நீங்க வந்து சர்ச் பண்ணலாம், கூகுள்ல சர்ச் பண்ணலாம். சோ அங்கேயே ஹோல்சேல் இருக்கும் உங்களுக்கு. அது யார் சேல்ஸ் பண்றா அப்படிங்கற கான்டாக்ட் டீடைல் மொபைல் நம்பர் போட்டு அதுல ஓடிபி வரும். சோ அது மூலமாவும் நீங்க வந்து கரெக்ட்டான ஒரு செல்லரை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க அது மூலமா ஹோல்சேல்ல வாங்கி ரீசேல் பண்ணலாம். திருப்பூர் மாதிரி இடங்கள்ல இருக்கீங்க அப்படினா அங்க வந்து இந்த கிளாத்ஸ் வந்து பனியன் கிளாத்ஸ்லயும் நிறைய சாக்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க. சோ அங்கேயே நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்ட்டா இருக்கு அதே மாதிரி நீங்க ஒன்ஸ் பண்ண போறீங்க அப்படினா ட்ரான்சாக்ஷன் வந்து ஆன்லைன்ல பண்ணாதீங்க. ஆஃப்லைன்ல ப்ராடக்ட்ட வாங்கி அதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஃபர்தரா நீங்க இத பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகேவா? சோ ஏனா முன்னாடி நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படினா அது நமக்கு ரொம்பவே பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா இத பத்தி நல்லா டீடைலா அனலைஸ் பண்ணிட்டு இத பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஐடியா ஏனா இது பெரிய இன்வெஸ்ட்மென்ட்லாம் இருக்க போறது இல்ல. ரொம்பவே குறைவான இன்வெஸ்ட்மென்ட்ல நல்ல லாபகரமான ஒரு பிசினஸா இது அமையும். சோ கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த குட்டி பிசினஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட ரெகுலரான சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான பிசினஸ் அந்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.